எஸ் வனிதா விஜயகுமார் நேத்து ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு இந்த வகையில் திரை விமர்சகரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு ஆக்டர் விஜயகுமாரோட ரெண்டாவது மனைவி மஞ்சுளா இவங்களோட மூத்த பொண்ணு தான் வனிதா சில படங்களில் நடித்ததுனால பெரிய உச்சத்தை அடைய முடியல அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ஆகாஷ் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் ஆகிருச்சு சொத்து பிரச்சனையில நடுவீதியில கூட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவோட வரலாறு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த கண்டென்ட்டை டிவில வந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது சீசனுக்கு தூக்கி போட்டுச்சு விஜய் டிவி பிக் பாஸ் சண்டைக்களமா மாத்தி தேவையில்லாததுலாம் பிரச்சனை பிரச்சனை செஞ்ச வனிதாவை ஃபேன்ஸ் பாதியிலே வெளியமிச்சிட்டாங்க இதை தொடர்ந்துதான் மறுபடியும் அவருக்கு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சு இதுல ஃபேன்ஸ் அமைதியா இருக்காம எலிமினேட் செய்ய வச்சாங்க இதுல பிக் பாஸ் தமிழ ரிவ்யூஸ் காலத்துல இதனால அவங்கள தமிழை ரிவ்யூ செய்ய களத்திலையும் இறக்கினாங்க கடந்த சீசன்லாம் அவரு ரிவ்யூ பெருசா பேசப்படல இந்த சீசன்ல பொண்ண உள்ள அனுப்பிட்டு வெளியில அவங்க பேசுற பேச்ச ஐயோ தாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதிலையும் கமல் மேல கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் நேத்து என்ன நான் மணிக்கு தங்கச்சி வீட்டில இருந்தப்போ ரெட் கார்டு கொடுக்கறீங்க அதுக்கு நீ சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன தாக்கி விட்டதா ஒரு போட்டோட ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பரபரப்பாக்கி இருக்கு ஆனா அவரே என்னை யாருமே தொடர்பு கொள்ள வேண்டாம் எனக்கு தனிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டும் போட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் பைல்வான் ரங்கநாதன் இது பத்தி பேசியிருக்கிற வீடியோ வைரல் ஆயிருக்கு இதுல ஒருவர் நம்ம தாக்கிட்டா அவர் மேல புகார் தான் வழக்கம் விருகம்பக்கம் காவல் நிலையத்திலிருந்து எல்லா பிஆர் களுக்கும் வனிதா நம்பரை கேட்டு கால் போயிருக்கு இது உண்மையிலேயே ஷோக்காக தான் நடந்துச்சா இல்ல சொந்த காரணங்களுக்காக நடந்த விஷயத்தினால புகார் கொடுத்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நீங்க மறுக்கிறீங்களா தெரிஞ்சவங்க செஞ்சதை சொன்னா விவகாரம் பெருசாயிடும் அப்படின்னு மறைக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஷினை எழுப்பியிருக்காரு இந்த ஒரு கொஷினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் கேட்கற கேள்வி கரெக்டா தான் இருக்கா அப்படின்றத நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அப்டேட்ஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க